हलो फ्रेंड्स वेलकम टू स्पाइस एंड शाइन इनके नम्बर पाकपोर गर्भमा पे प्रेग्नटा लेडीस और सब पे एचिल सलेवा वो अधिकमे उत्पत् सुरकम नया पे वह पाती वामिटिंग कामन आना और सब पे वह पाती एचिल अधिकम सुरकम वामिट वि எச்சில் அதாவது நிறையன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அளவுக்கு எச்சில் சுரக்குமாங்க அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அதாவது இது முதல் மூன்று மாதங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க செகண்டுன்னு சொல்லுவாங்க இது அந்த டைமில் மட்டும்தான் அதிகப்படியாக சுரந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படி எச்சில் அதிகமாக சுரக்கிறதுனால என்னென்னலாம் ஆகுன்றதை இதில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் நார்மலாகவே கர்ப்பமான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் டயர்டு மயக்கம் பசியின்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க இதெல்லாம் காமனான சிம்டம்ஸ் தான் இருந்தாலும் இந்த எச்சில் அதிகமாக சுரக்கிறதுன்றது ஒரு சில பெண்களுக்கு இருக்கும் இது எவ்வளோன்றீங்களா அதாவது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இது எனக்குமே இருந்தது அதனாலதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லணும் இதனால என்னென்னலாம் ஆகுன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி அதிக அளவில் எச்சில் சுரக்கும் போது நம்மளுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்குங்க இது எதனாலன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது ப்ரொஜெஸ்ட்ரோன்ற ஒரு வகையான சுரப்பி வந்து அதிகமாக நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் வந்து சேஞ்சஸ் ஆகும் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த எச்சில் சுரக்கிறது கண்டிப்பாக நடக்கும் இது எப்போ நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அதாவது கர்ப்பமான பெண்கள் முதல் மூன்று மாத காலங்களுக்கு தான் இந்த எச்சில் சுரப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சுரக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த எச்சில் வந்து சாதாரண வகையிலங்க எப்போனா நம்ம நினைக்கும் போது சுரக்காது வாயில் வந்துட்டு நிறைய அளவில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எச்சில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பிட் பண்ணிகிட்டே இருப்போம் அதாவது துப்பிக்கிட்டே இருப்போம் நார்மலாகவே எச்சில் வந்தால் துப்பும் இந்த மாதிரி அதிக அளவில் எச்சில் வரும்போது துப்பிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கும்போது செய்யக்கூடாது சொல்கிறாங்க ஏன்னா நம்ம உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாகவே வெளியே போயிடும் ஆனால் அப்படி வர எச்சிலை நம்மளால் முழுங்கவும் முடியாது அப்போ என்ன தான் பண்ணுறதுன்றீங்களா இதற்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா அதாவது மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காய் ரா மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காஞ்சதாக இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வாயில் ஒரு பகுதியில் வந்து அடக்கி வச்சுக்கிறதுனால அந்த எச்சில் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது வாமிட்டிங் சென்சேஷனோ ஒரு ஹார்ட் பர்னியோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸையும் வந்து ஃபீல் பண்ண வைக்காது வாந்தி வர மாதிரியான ஃபீல் பண்ணுறதை வைக்காது ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேங்கோ ஒரு சில பேருக்கு சாக்லேட் பிடிக்கும் இல்லை மிட்டாய் தான் பிடிக்கும்னா அதை கூட அவங்க வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த அது மூலமாக வர எச்சிலை வந்து நம்ம விழுங்கிறது ரொம்பவே நல்லது அதை முழுங்கிறது ரொம்பவே நல்லது அந்த எச்சிலை நம்ம துப்பாமல் முழுங்கிட்டே இருந்தனாலும் நம்மளுக்கு குழந்தைக்கும் சரி நமக்கும் சரி நமக்கு பிரச்சனை இருக்காது தேவையில்லாமல் தண்ணி கண்டென்ட் வந்து வெளியே போகாமல் நம்மளுக்கு வந்து உள்ளேயே நம்ம உற்பத்தி ஆகி உள்ளேயே அமுச்சுக்கிட்டே இருக்கு எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க இந்த எச்சில் வந்து படுக்கும்போது உட்காரும்போது எல்லா டைம்லும் வந்துக்கிட்டே இருக்கும் என்னால் முழுங்கவும் முடியாது ஸோ நான் அந்த டைமில் நான் இந்த மாங்காய் வந்து வாயில் வச்சுக்கிட்டோ இல்லை சாக்லேட்டோ இல்லை எதனா ஒரு மிட்டாயோ வாயில் வச்சுக்கிட்டோ அந்த மாதிரி தான் நான் எச்சிலை வந்து முழுங்கிட்டே இருந்தேன் ஸோ அது ரொம்பவே நல்லதுன்றாங்க ஏன்னா அந்த எச்சில் வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப ஸோ இந்த மாதிரி டைமில் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருந்தால் ரொம்ப நல்லதுங்க எச்சில் அதிகமாக சுரக்கிறதுனால நம்ம தண்ணியும் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கிறது குழந்தைக்கும் நல்லது நமக்கும் நல்லது சலைவேரி கிளான்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கிளான்ஸ் வந்து அதிகப்படியான சலைவை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஸோ அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை இந்த சலைவா இந்த எச்சில் வந்து 5 மாத காலத்துக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக நின்றுடும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறையவே நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 மாத காலத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்